அன்பேவா எபிசோட் 67 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நந்தினி மித்ராவை நல்லா அடிச்சுட்டு அவள் கண்ணத்தை காட்ட அவள் கண்ணமும் நல்லா செவந்து போயிருக்கு. மனச்சா, உனக்கு என்னாச்சு நந்தினி, நீ எப்படி இருக்க? நந்தினி கோமா, ம், எல்லாம் இவ்வளால் வந்ததாண்டி. ஏதாவது பிளான் பண்ணால் சொல்லிட்டு பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் பிளானை சக்ஸஸ் பண்ணணும். பண்ணுறது இவ அடி வாங்குவது நான். மித்ரா நந்தினியை பார்க்க முடியாத திரும்பிக்கிறா. வனஜா, நந்தினி உன்னை யார் அடித்தது? நந்தினி, என்னண்டி நீங்களும் விளையாடுறீங்களா? ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ரெண்டு பேரில் ஒருத்தர் என்னை வார்ன் பண்ணியிருக்கலாம்ல. மனச்சா, நந்தினி விஷயம் என்னன்னு சொல்லு. நந்தினி, உங்கள் வீட்டு மூத்த மருமகளை இன்னைக்கு கிட்னாப்பர்ஸ் கிட்டே இருந்து தப்பிச்சிட்டா, ஆனால் நான் அவன் மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃபியூ ஹவர்ஸ் பேக், ஆஃப்டர் அக்லா கேம் அவுட் ஃப்ரம் ஆதி பார்வதீஸ் ரூம், கார் எடுக்கிறாங்க, நேராக நந்தினி வீட்டுக்கு போகிறாங்க. டோரை எட்டி ஒரு உதை, சரியாக லாக் பண்ணலையா, இல்லை டோர் லாக் வீக்கா, இல்லை அக்லா அவ்வளோ கோபமாக இருந்தாங்களான்னு தெரியல. விட்ட உதைக்கு டோர் ஓப்பன் ஆகுது. தண்ணி குடிச்சிட்டு இருந்த நந்தினி ஏதோ அதிர்ச்சியில் தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிறாள். யார் வந்ததும் பார்த்தா அகிலா. நந்தினி அகிலாவை பார்த்து, ஆண்டி வாங்க, நான் தான் உங்களை பார்க்க வருவேன், இப்போ என்னடானா நீங்கள் வந்திருக்கீங்க, வாட் ஏ ப்ளஸஸ் சர்ப்ரைஸ். அகிலாவுக்கு நந்தினி சொன்ன ஒரு வார்த்தை கூட காதல் விளையாடு. அவளோட கோபம் ஆதியோட கோபம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்வதியோட அலறல் சத்தம் அவங்க காதலிருந்து நீங்கி நந்தினியோட கதறெல்லாம் மாறுற வர கன்னத்தில் செம அடி கொடுக்குறாங்க. மின்னல் மாதிரி வந்த இடம் தெரியல, போன சுவடும் இல்லை. மின்னலுக்கு பிறகு வர இடி சத்தம் மட்டும்தான் மின்னலுக்கு அடையாளம். அந்த மாதிரி அகிலா வந்து போனதுக்கு அடையாளமாக நந்தினியோட கன்னத்தில் செவந்து போய் இருக்குது அகிலாவோட கைத்தடம். எதுக்கு வந்தாங்க, ஏன் அடித்தாங்க, ஒன்றும் புரியல. நந்தினிக்கே இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்கல போல. அகிலா போனால் ஃபியூ மினிட்ஸ் கழித்து நந்தினி வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்க அந்த ரெண்டு ரவுடி சொல்ல வராங்க. நந்தினி அவங்கள ஸ்லாப் பண்ணி, எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ரவுடி ஒன், மித்ரா மேடம் பார்வதி கடத்த ஏற்பாடு பண்ண ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க மேடம். டீட்டெயிலாக மித்ரா மேடம்க்கு ப்ராப்ளம் வருவான்னு தெரிஞ்சுக்க போனோம். நந்தினி கன்ஃபியூஸ்டா, மித்ராவா? ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ரவுடி டூ, மித்ரா மேடம் காலையில் இங்கே வந்தாங்க. நீங்கள் அப்போ இல்லை, எங்ககிட்ட பொண்ணுங்களை கடத்துகிற குரூப் பற்றி தெரியுமா, அவங்க நம்பர் வேணும்னு கேட்டாங்க. நீங்கள் வந்த பிறகு கேட்டு தரோம்னு சொன்னேன், அவங்க கேட்கலை. சரின்னு நம்பர் வாங்கி கொடுத்தோம். அவங்க தான் பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல, ஆனால் சக்ஸஸ் ஆகலை. அதான் மித்ரா மேடம் பேர் எங்கேயாவது வந்துடுச்சான்னு விசாரிக்க போனோம். நந்தினி ஏதோ யோசிக்க ரவுடிஸ் வேலையை பார்க்க போகிறாங்க. நந்தினி, சொல்லு மித்ரா, எதுக்கு இப்போது இவ்வளோ அவசரமாக இப்படி ஒரு பிளான், அதுவும் இங்கே யாருக்கும் சொல்லாமல்? நானே ஏதாவது செஞ்சு ஆதி அகிலாக்கு நடுவில் இருக்க கேப்பை எப்படி பெருசாக்கலாம், உன்னை எப்படி ஆஃபீஸ் உள்ளே போக வைக்கலாம்னு பிளான் பண்ணா, நீ அந்த பார்வதி மேலே சிம்பதி வர மாதிரி செஞ்சு வச்சுருக்க, என்ன ஆச்சு? மித்ரா கீழே பார்த்துக்கிட்டே, என்னால் அந்த பார்வதி ஆதி கூட இருக்கிறத பார்க்க முடியல, அதான் அப்படி ஒரு பிளான் பண்ணேன். மானச்சா, என்ன மித்ரா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர? அன்றைக்கி ஏதோ பெருசாக பேசினேன், ஆதியை பழி வாங்க போகிறேன் அது இதுன்னு.
மித்ரா: இதுவும் அந்த மாதிரி தான். ஆதியும் அவளும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க பார்க்க அப்படியே உர். வனஜா: மித்ரா, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? மித்ரா முகத்தை சுருக்கிக்கிட்டே: காலையில் நம்மளை சாப்பிட விடாமல் பண்ணிட்டு அவங்க சிரித்து சாப்பிட்றாங்க. அகிலா அவளை கிச்சனுக்கு வர பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆறு என்னடானா, அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஹனிமூன் பற்றி பேசிக்கிட்டு. ச உமா: மித்ராக்கா, ஆதி மாமா பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவள் பின்னாடி சுற்றினா உங்களுக்கு என்ன, இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நந்தினி அக்கா கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்பா கூட ஆதி மாமா பார்வதி பார்வதின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். மித்ரா: இதே மாதிரி தான் அவளும் பேசினான், என்னை கிண்டல் பண்ணான், அதை நினச்சி இன்னும் கோபம் வருது. மனஜா குழப்பமா: யார் என்ன சொன்னாங்க? மித்ரா: என் ஃப்ரெண்டு தான், இங்கே வீட்டுக்கு கூட வந்தாலே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கிண்டல் பண்ணான். ஆசி நாயகின்னு சொன்னேன், இன்றைக்கி அவள் தான் உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒய்ஃப், நீ தான் இப்போ டம்மின்னு சொல்லி சிரிச்சா. உன் இடத்துல நான் இருந்தால் இந்நேரம் அவளை என்னென்ன பண்ணியிருப்பேன் தெரியுமான்னு சொன்னான். அதான் எனக்கு செம கோபம் வந்துடுச்சு. அந்த பார்வதியை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதான் உன் ஆளுங்க மூலமாக கிட்னாப்பரை பிடிச்சி உன் ப்ரைவேட் நம்பர் யூஸ் பண்ணி ஆள் வச்சு கடத்தினேன். நந்தினி: கடத்தினா சரி, அவளை என்ன பண்ணுறதா பிளான் பண்ணேன்? மித்ரா: அதெல்லாம் நான் யோசிக்கலை, ரெண்டு பேரும் லஞ்ச் ஒன்றா சாப்பிட போகிறேன்னு சொன்னாங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு தோணுச்சு. ஸ்லாப் 2-3 ஸ்லாப் விழுது. நந்தினிக்கு ஆத்திரம் தீரலை. வனஜா நந்தினியை பிடிச்சி தூரம் இழுத்து: விடு நந்தினி. நந்தினி: இவ்வளோ என்னதான் பண்ணுறது சொல்லுங்க ஆண்டி, முட்டாள் முட்டாள், இவ்வளோ நம்பி பெரிய பிளான் எல்லாம் போட்டா இவ இப்படி இருக்கா. நான் கூட அந்த பார்வதியை கிட்னாப் பண்ணி ஆதியை பிரித்து பார்வதியும் பார்வதியை பிரிஞ்சு ஆதியும் பெருசாக ஃபீல் பண்ண வைக்க போகிறா, இல்லை அக்லாண்டேஸ்வரர் குடும்ப மானத்தை வாங்க போகிறா. அட்லீஸ்ட் அவளை கொலை பண்ண வாச்சும் பிளான் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இப்படி. சே, மித்ரா பார்த்து இங்கே பாரு, இந்த மாதிரி இனி நடந்துக்கிட்ட நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, மரியாதையாக நான் சொல்கிறத மட்டும் செய், தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்காத. உன்னால் முடிஞ்சால் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் அம்மா மகனுக்கு நடுவில் சண்டை வரவை. மித்ரா கன்னத்தில் கை வச்சுட்டு: சரி நந்தினி, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். நந்தினி: அந்த அகிலா ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும். டீட்டெயில்ஸ் ஃபோனில் சொல்கிறேன், இப்போ கிளம்பு. ஆண்டி பார்த்துக்கோங்க. Yeah, everybody knows that I'm breaking down, everybody knows I ain't faking now, everybody knows my heart's faking now, yeah she hates me now, I made mistakes but now, I don't ever wanna be alone, I don't really ever feel at home, on my own, in the zone, that's the only way I know, feeling low, about to blow back up, here I go, never let the doubt creep in, gotta pop a couple more aspirin, I don't think I'll ever let you in, easier to break it off best friends, I don't really understand myself.